ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அருண் பேசுகிறேன். ஐ எம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்கிங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன், பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே நடந்துகிட்ருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ். ஸோ நிறைய பேர் அதனால் வந்து பீதியாக இருக்கோம், நிறைய பேருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நமக்கு கொரோனா வைரஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது, இல்லை முதல்ல நமக்கு வருமா, வரத்துக்கான அறிகுறிகள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. ஸோ பேசிக்கலி கொரோனா வைரஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து ஒரு புது வைரஸ் கிடையாது. 2002 சார்ஸ் எபிடமிக்கே வந்து கொரோனா வைரஸ்னால தான் வந்துச்சு. 2012 மர்ஸ் மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோமோட எபிடமிக்கும் கொரோனா வைரஸ்னால தான் வந்தது. இந்த 2019 கோவிட் அப்படிங்கிறக்கூடிய கொரோனா வைரஸ் டிசீஸுமே ஒரு நாவல் ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ்னால தான் வந்திருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் ஃபேமிலி ஆஃப் வைரஸஸ். ஸோ 2002, 2012, 2019 மூணுமே வந்து ஒரே ஃபேமிலி, பட் அதோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ பேசிக்கலி கொரோனா வைரஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எ ஜூனோட்டிக் டிசீஸ். ஸோ இட் இஸ் எ ஜூனோட்டிக் டிசீஸ். கொரோனா வைரஸ் வந்து அனிமல்ஸ்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்டட் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் ஏஷியன் பேட் வவ்வால், ஏஷியன் பாம் சிவெட் புணுகு பூனை, அது வந்து கோயம்புத்தூரில் வந்து மரநாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ராமிடரி கேமல் ஒட்டகம். இது மூணு தான் இப்போதைக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட் தான், எந்த எவிடன்ஸுமே ப்ரூவ் பண்ண முடியல. மற்ற எந்த அனிமல் அசோசியேஷனுமே ப்ரூவ் பண்ண முடியல. இப்போதைக்கு இந்த மூணு அனிமல்ஸ்ட்டு இருந்தால் பரவலாம் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. இஃப் ஐ எம் ஹேவிங் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது நான் வெளியூர் போயிட்டு வந்துட்டேன், வந்து 14 டேஸ்க்குள்ளே ஃபை டெவலப் ஃபீவர், காஃப், கோல்ட் ஆர் சோர் த்ரோட், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்திருந்தாலும் கன்சல்ட் த நியரஸ்ட் ஹெல்த் டாக்டர் இமீடியட்லி. கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். ஆனால் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ரிவீல் யுவர் ட்ராவல் ஹிஸ்ட்ரி. ட்ராவல் ஹிஸ்ட்ரி எப்போவுமே சொல்லுங்கள், நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், பிகாஸ் தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன்றைக்கி ஃபார் கோவிட் 19. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கொரோனா வைரஸ் சஸ்பெக்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் சாம்பிளை எடுப்பாங்க. அந்த பிளட் சாம்பிள் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் கொரோனா வைரஸ் கேஸ் அப்படின்னு உங்களை சொல்லிவிடுவாங்க. கொரோனா வைரஸ் கேஸ்ன்னு ஒன்ஸ் யூ ஆர் லேபிள்ட், யூ வில் பி ஐசோலேட்டட் இன் அ செப்பரேட் வார்டு. உங்களுக்காக ஒரு தனி வார்டே க்ரியேட் பண்ணி யூ வில் பி ஐசோலேட்டட் அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீவர் அதிகமாக இருந்ததுன்னா ஃபீவரை சப்சைட் பண்ண அதுக்குண்டான மருந்தை கொடுப்பாங்க. காஃப் கோல்டு அதிகமாக இருக்குன்னா அந்த அதை சப்ரஸ் பண்ண உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சிம்டமேட்டிக் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரக்குமே கிடையாது. இதுதான் எல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் 3 கேஸ் ரிப்போர்ட்டடாக நம்ம இப்போ எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ இன்றைக்கி மட்டும் 45 கேசஸ் வந்திருக்கு. எல்லா கேஸுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடிஷ்னலாக செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். யாரெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் பர்சன்ஸ் ஹூஸ் இம்யூனிட்டி இஸ் வெரி லோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ தே ஹாவ் டு பி கேர்ஃபுல். செகண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கும் இம்யூனிட்டி வீக்காக இருக்கும். தேர்ட் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ், டிபி பேஷண்ட்ஸ், அப்புறம் வந்து தோஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஆன் க்ரானிக் ஸ்டீராய்ட் தெரப்பி. ஸ்டீராய்ட் சில க்ரானிக் டிசீசஸ்க்கு வந்து இப்போ சோரியாசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் க்ரானிக் ஸ்டீராய்ட் தெரப்பி போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ், மோர் தென் 65-70 இயர்ஸ் ஓல்ட் ஏஜ், ப்ரெக்னென்சி அண்ட் சில்ட்ரன். ஸோ இவங்களாம் தான் வல்னரபிள் பாப்புலேஷன் ஃபார் டெவலப்பிங் காம்ப்ளிகேஷன்ஸ். நான் அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் த ஃபேக்ட் தட் கொரோனா வைரஸ்னால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு பேனிக், பிகாஸ் த மார்ட்டாலிட்டி ரேட் ஆர் த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்னு சொல்லுவோம் கம்யூனிட்டி மெடிசனில், இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இஸ் 2-3.4% தான். லெட்டஸ் சே 100 பீப்புள் ஆர் இன்ஃபெக்டட், இப்போ 100 பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்குன்னா அதில் 3 பேருக்கு தான் காம்ப்ளிகேஷன் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ த ரெஸ்ட் 97 ஆர் ஃப்ரீ ஃப்ரம் காம்ப்ளிகேஷன், தே ஜஸ்ட் ஹாவ் த இன்ஃபெக்ஷன், தர் இம்யூனிட்டி ஃபைட்ஸ் த இன்ஃபெக்ஷன் அண்ட் தே கம் அவுட் ஆஃப் இட். பட் நீங்கள் கேட்ட கொஷின் வந்து, இப்போது எனக்கு வந்து மற்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அந்த இம்யூனிட்டி வந்து கொரோனா வைரஸோட வைரஸ் வராமல் என்னை பார்த்துக்குமா அப்படின்னா, ஆன்சர் இஸ் நோ.
பிகாஸ் நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு தான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கொரோனா வைரஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2002 சார்ஸ் வந்திருந்தாலும் அதுவும் கொரோனா வைரஸ்னால தான் வந்திருக்கு. 2012 மர்ஸ் வந்திருந்தாலும் 2019 கோவிட் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாடி வந்து இம்யூனிட்டி வந்து கொரோனா வைரஸோட பர்டிகுலர் ஸ்ட்ரெயினுக்கு தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019 கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் எனக்கு இருக்குன்னா என் பாடியோட இம்யூனிட்டி வந்து இந்த 2019 ஸ்ட்ரெயினுக்கு தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த வருஷம் வேறு ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் வரலாம். ஸோ த வைரஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி அதுதான், இட் கீப்ஸ் ஆன் மியூட்டேட்டிங் எவ்ரி இயர். As of now, there has been no drug, there has been no vaccine to cure or treat or prevent coronavirus. Everything is in the trials, that is clinical trial, stage 1, stage 2, stage 3, stage 4. I think some of them are in stage 1 to stage 2 trial. I think it will take some time for the vaccine to be developed. ஜென்ரலி தெர் இஸ் அ லாட் ஆஃப் மெசேஜஸ் நவ் பாப்பிங் அவுட் ஆஃப் வாட்ஸ்அப். இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் எடுத்தால் இதாகும். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எனக்கு வந்தது, டேமி ஃப்ளூன்னு ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கை எடுத்தாக்க எனக்கு கொரோனா வைரஸ் வராது, இதை ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஃபால்ஸ் மெசேஜ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது. இந்த டேமி ஃப்ளூ அப்படிங்கிற மருந்து வந்து ஸ்வைன் ஃப்ளூக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. இட் இஸ் அன் ஆன்டி வைரல் ட்ரக், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் மோஸ்ட் காமன்லி த டேமி ஃப்ளூ அசல்டாமிவிர் வந்து ஸ்வைன் ஃப்ளூ H1N1க்காக தயாரிக்கப்பட்டது. கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் நியூ டெல்லி, இவங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தெர் இஸ் நோ டாக்குமெண்டட் எவிடன்ஸ் டு ஷோ தெர் இஸ் நோ ட்ரக் ஃபார் கொரோனா வைரஸ். இது வரைக்குமே எந்த மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நிலவேம்பு கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி, மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம் இஸ் ஒன்லி டு பூஸ்ட் த இம்யூனிட்டி. இட் இஸ் அன் இம்யூன் பூஸ்டர், ஆர் உங்கள் இம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துமே தவிர கொரோனா வைரஸ் வராமல் உங்களை பார்த்துக்காது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈவன் ஃபார் டெங்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு வந்து டெங்குவை ப்ரிவெண்ட் பண்ண போகிறதில்ல, டெங்கு வராமல் தடுக்க போகிறதில்ல, ஆனால் உங்களோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு மருந்து. இந்த இப்போ கொரோனா வைரஸ்க்கு நான் நிலவேம்பு எடுத்துக்கிறேன் சார், நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் நிலவேம்பு எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து ஜிஞ்சர் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் தான் பண்ணுமே தவிர கொரோனா வைரஸ் வராமல் அது உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது. இட் இஸ் உங்களோட நேச்சுரல் இம்யூனிட்டி எப்படி அதை அடாப்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறீங்கிறது தான் அந்த அல்டிமேட் ப்ராசஸாக இருக்குமே தவிர ஆல் தீஸ் ஹெர்பல் ரெமடிஸ் அண்ட் அதர் திங் இஸ் நாட் கோயிங் டு க்யூர் த வைரஸ். அதனால் இந்த பர்டிகுலர் லேகியம் சாப்பிட்டா வந்து எனக்கு கொரோனா வைரஸ் வராது, இந்த மருந்தை சாப்பிட்டா வராது, இந்த ஒரு டானிக் குடித்தா எனக்கு வராது அப்படிங்கிறது எல்லாமே பொய். கொரோனா வைரஸ்க்கு மருந்து இல்லை. இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த மருந்தையுமே தே ஹவ் நாட் ரிலீஸ்ட் அவுட். இந்த ஒரு வதந்திகளையும் நம்பாதீங்க. I can give you evidence from Kerala itself. First point என்னென்னா there is no evidence to tell that the temperature, high temperature will kill the virus. If you go and see the World Health Organization website and CDC oda website la pathina innikume question and answer section la they have mentioned that there is no association between temperature and the virus. High temperature is not going to cause any effect on the virus because the virus is inside the cell. There is no relationship with the temperature. Adha nam ellarume purinjikkanum. ஈவன் மெனி ஆஃப் அஸ் வாட்ஸ்அப்லேயே வந்து நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறோம், நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸே வந்து இந்த மெசேஜை தப்பாக சொல்கிறாங்க எங்கேருந்தோ கேட்டுட்டு. ஸோ பி கிளியர், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே மக்கள் பேனிக் ஆகாமல் வேர்ல்ட் ஹெல்த் ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ டெம்பரேச்சர் ஹாஸ் நோ ரோல் இந்த வைரஸ். ஏன்னா கேரளாவில் வந்து இப்போது எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நவ் தெர் ஆர் 9 கேசஸ் ஆஸ் ஆஃப் டுடே. அதில் 5 பேர் வந்து இத்தாலி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தே ஹவ் இன்ஃபெக்டட் பீப்புள் ஹியர். இப்போ கேரளாவில் வந்து வி ஆர் சீயிங் ஹாட் டெம்பரேச்சர்ஸ். அப்படி பார்த்தா நம்ம இந்த டெம்பரேச்சரை பேசிக்கில் டெம்பரேச்சர் தியரியில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கேஸ் கூட வந்திருக்கக்கூடாது. பட் இன்றைக்கி மார்னிங் ஒரு 3 ஓல்ட் சைல்டு ஹஸ் பின் டெஸ்டட் பாசிட்டிவ் இந்த சேம் டிஸ்ட்ரிக்ட் வேர் த 5 கேசஸ் வேர் ஃபவுண்ட்.
ஸோ அதனால் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் த வைரஸ். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும், யாருக்கு வேணாலுமே இந்த வைரஸ் வரும். இன்னொரு பாயிண்ட், நீங்கள் நல்ல க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. மாஸ்க்கை வந்து நாங்கள் டாக்டர்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கரண்ட்டாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மாஸ்க் வந்து சிக் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் போடுங்க, ஹெல்த்தியான இண்டிவிஜுவல்ஸ் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஃபார்மசியில் இப்போ உடனே இப்போ எங்கே போய் கேட்டாலுமே மாஸ்க் இல்லை. தெர் இஸ் எ லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மாஸ்க். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் இம்யூனிட்டி ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இல்லைனா மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லோரும் நார்மலாக இருக்கிறவங்களே மாஸ்க் போட்டுட்டு இருந்தால் த டிமாண்ட் வில் கெட் இன்க்ரீஸ்ட். டிமாண்ட் ஜாஸ்தியாகிறதுனால நாளைக்கு ஒரு சிக் பேஷண்ட்டுக்கு மாஸ்க் இல்லாமல் போயிடும். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, மாஸ்க் போட்டு பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்க் எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் இல்லை. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருமல், சளி, தொண்டை கரகரப்பு, ஃபீவர் இருந்தால் அவங்களுக்கு மாஸ்க் கொடுங்க. ஸோ சிக் பர்சன்ஸ்க்கு மாஸ்க் கொடுங்க, ஸோ தட் வி டோன்ட் வேஸ்ட் எ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஆல்ரெடி 45 to 48 கேசஸ் வந்தாச்சு. ஸோ யாருக்கு இன்ஃபெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ இஸ் நாட் டு பேனிக். பேனிக் ஆகாமல் வி ஹாவ் டு ஸ்டே ஹெல்த்தி, கீப் அவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஸ்டே ஹெல்த்தி, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, முக்கியமான பாயிண்ட். யங்கர் ஏஜ், அடல்ட் ஏஜ் பாப்புலேஷன், ஒர்க்கிங் ஏஜ் குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் பிஸியான லைஃப் ஸ்டைலில் தி டென் டு ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெக்கமெண்டட் வந்து ஒரு நாளைக்கு 400 to 500 கிராம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே இன்றைக்கி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோனில் வந்து கூகுளில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹேண்ட் வாஷிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது நான் வேணால் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் த டேப். டேப்பை ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் த வாட்டர் ஃப்ளோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங், வெட் யுவர் ஹேண்ட்ஸ் வித் வாட்டர். கையை வந்து நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு சோப்பை வந்து கையில் அப்ளை பண்ணி நொர வர வரைக்கும் தேய்ச்சிட்டு, இது கையோட முன்பகுதி, இது கையோட பின்பகுதி. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ரைட் ஹேண்டோட முன்பகுதியை லெஃப்ட் ஹேண்டோட பின்பகுதியில் வச்சு வி ஹாவ் டு வாஷ் இட் பிட்வீன் த டிஜிட்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி 5 பண்ணணும். த சேம் வித் தி ஆப்போசிட் ஹேண்ட், 1, 2, 3, 4, 5. இப்போ ரெண்டு கையும் முன்னாடி கொண்டு வந்து 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு கையும் கிளா மாதிரி வச்சு லாக் பண்ணி இந்த அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வந்து அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 ரெண்டு கையிலையும் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அடுத்து பெருவிரலை வந்து க்ளீன் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5 அடுத்து உள்ளங்கை, மிட் பாம், 1, 2, 3, 4, 5 முடிச்சுட்டு இண்டிவிஜுவலாக ரெண்டு கையும் வாஷ் பண்ணிவிட்டு டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரபிளி டேப்பை க்ளோஸ் பண்ணும்போது ஆப்போசிட் ஹேண்ட், நீங்கள் ரைட் ஹேண்டட்னா லெஃப்ட் ஹேண்டில் டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் யுவர் ரைட் ஹேண்ட் இஸ் க்ளீன் அண்ட் சேஃப். செகண்ட் வந்து இரும்பும்போது ப்ளீஸ் டோன்ட் காஃப் இன்டூ தி ஏர், காஃப் இன்டூ தி எல்போ. முக்கியமான பாயிண்ட், காஃப் இன்டூ தி எல்போ, ஃபாலோ காஃப் ஹைஜீன். இல்லை இது உங்களுக்கு உங்களால் கடைப்பிடிக்க முடியல, மறந்து போகுது அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க, டிஷ்யூவில் இரும்பி அந்த டிஷ்யூவை டஸ்ட்பின்குள்ளே தூக்கி போடுங்க. செகண்ட். தேர்ட் வந்து, என்ன தான் ஃபீவர், காஃப், கோல்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வரும்போது செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் கன்சல்ட் எ டாக்டர். ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருந்தால் அதையும் ரிவீல் பண்ணுங்க. நாலாவது, மாஸ்க்கை போடாதீங்க அன்லெஸ் யூ ஆர் சிக். மாஸ்க் யாருக்குன்னா ஒன்லி ஃபார் த சிக் பர்சன்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் சிக், வீட்டை விட்டே வெளியே வராதிங்க. அன்லெஸ் யூ கெட் வெல், அது வரைக்குமே வீட்டிலே இருங்க. பிகாஸ் பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், டோன்ட் கிவ் த இன்ஃபெக்ஷன் டு அதர்ஸ். கெட் யுவர் செல்ஃப் ஐசோலேட்டட், உங்கள் இன்ஃபெக்ஷன் முடிகிற வரைக்கும் கெட் யுவர் செல்ஃப் ஐசோலேட்டட், கெட் ட்ரீட்மெண்ட், சீக் மெடிக்கல் அட்வைஸ். ஸோ வீ ஹாவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். நெகட்டிவ் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவ் மெசேஜஸை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுங்கள், சோப் அண்ட் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் ஐ திங்க் இஃப் வி ஃபாலோ த கரெக்ட் ப்ராக்டிசன்ஸ் அண்ட் இஃப் வி டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் ரிமெம்பர்
கொரோனா வைரஸை வந்து வெறும் கவர்மெண்ட் நினச்சா மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் எ சிட்டிசன் வி ஹாவ் டு பி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வி ஹாவ் டு பி ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஸோ தட் வி கேன் ஃபைட் இட் ஈஸிலி.